தொடர்வது விரைவு செய்திகள். கொடைக்கானல் மூணாறு இடையே சாலை அமைக்க கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று 5 மாவட்டங்களில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழ்நாட்டில் 2000 கிலோமீட்டர் சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாகவும் நிலை எடுப்பு பணிகள் காரணமாக நெடுஞ்சாலை பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது என்றார். பழனி கொடைக்கானல் சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். மதுரையில் கூடுதலாக 3 புதிய பாலங்கள் கட்டப்பட உள்ளன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பதிவுத்துறை அலுவலர்கள் உயர்ந்த மேடையில் அமராமல் சரிசமமாக அமர்ந்து பதிவு பணியினை செய்ய வேண்டுமென்று வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். கோயம்புத்தூர் மற்றும் சேலம் மண்டலங்களில் சென்ற வாரம் திடீர் ஆய்வுகள் மேற்கொண்டபோது பதிவு அலுவலர்கள் உயர்ந்த மேடையில் அமர்ந்து பணி செய்வதால் பொதுமக்களை மரியாதையுடன் நடத்தி சேவை வழங்குவது சிரமமாக உள்ளது என கண்டறியப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். பதிவு கட்டணங்கள் யாவும் இணைய வழியாகவே செலுத்தப்படுவதால் சார்பதிவாளர்கள் பணத்தை கையாள வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் இந்த உயர் மேடைகள் தற்போது தேவையில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை சிறப்பான பணி மூலம் மக்கள் மனதில் ஒரு அங்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் விவசாயிகள் சந்திப்பு கூட்டம் தமிழகத்தில் முதல் முறையாக இன்று தேனி மாவட்டத்தில் நடைபெறுகிறது என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியிருக்கிறார். இன்று தேனியில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் புகார்களுக்கு இடமளிக்காமல் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கூட்டுறவு மருந்தகங்களில் அனைத்து விதமான மருந்துகளும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் கேட்கும் உரங்களை மட்டுமே வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் காசோலைகளை அமைச்சர் வழங்கினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் இணைய வசதி கிடைக்கும் வகையில் பாரத் நெட் திட்டம் 1800 கோடி ரூபாய் மதிப்பில் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் இ சேவை மையத்தினை அமைச்சர் நேரில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இலவச ஆதார் சேவை மையம், அரசு கேபிள் டிவி நிலையம் ஆகிய இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்தார். சேலத்தில் 2 கட்டமாக தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொடங்குவதற்கான இடம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் மூடப்பட்டுள்ள கூட்டுறவு நூற்பாலை இடத்தை பார்வையிட்டார்.